ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் ராம்பிரியாலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ராம்பிரியாலாகில் சீரக சம்பா அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி குக்கரில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். சீரக சம்பா அரிசி 2 கிளாஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு வதக்கிட்டு பிரியாணியில் நான் இன்றைக்கி போடலை, ரம்பாயில் தான் போட்டேன். ரம்பாயில் போட்டோம்னா உங்களுக்கு பிரியாணி கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும். ரம்பாயில் போட்டு வதக்கிட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனேன். வதக்கிட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, மல்லி எல்லாமே அரைச்சி போட்டுட்டேன். நான் புதினா மல்லி எப்போதுமே அரைச்சி போட்டுருவேன். போட்டு வதக்கிட்டு ஒரு 4 தக்காளி போட்டு, தக்காளி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனேன். தக்காளி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் நான் ஏற்கனவே கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன். தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அரை மணிக்கு முன்னாலே ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச சிக்கனையும் போட்டு 2 கிளாஸ் தண்ணி இன்றைக்கி ஊற்றுனேன். சீரக சம்பா அரிசி 2 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ சிக்கன் வேக வைக்கிறதுக்கு 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி சிக்கனை வேக வச்சுட்டேன். சிக்கன் நல்லா பூவாக வெந்துட்டு 3 விசில் விட்டுருந்தேன். சிக்கன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டணும். எப்போதுமே நான் பிரியாணிக்கு குக்கர் விசில் போட்டு விட மாட்டேன், தம் போட்டு வச்சுருவேன். அதான் உங்களுக்கு சாதம் நல்லாயிருக்கும், பழையாமல் உதிரியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் சிக்கன் வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை போட்டு குக்கரை மூடி தம் போட்டுட்டேன். தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி சம்பல் வச்சுருந்தேன், சம்பலும் வேக வச்ச முட்டையும் வச்சுருந்தேன். பிரியாணி நல்லா குக்கரில் குழையாமல் நல்லா உதிரியாகவே நல்லா வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.